இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. மிருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களே, இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைக்கு ஆரம்ப எழுத்துக்களாக பே போ ரா ரி, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆர் அதில் தொடங்கக்கூடிய எழுத்துக்களை கொண்ட குழந்தையாகவும், அதே போல் பி மற்றும் பி இந்த ஆரம்ப எழுத்துக்களை கொண்டு அந்த சித்திர நட்சத்திர அன்பர்களுக்கு பெயர் சூட்டுவோமே ஆனால் அவங்க வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிகமாக கோபப்படக்கூடியவர், ராட்சச குணம் உடையவர்கள், எதையுமே எடுத்தறிஞ்சு பேசக்கூடியவங்க, எடுத்த உடனே கோபப்படக்கூடியவர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கான மிருகம், சித்திரைக்கு மிருகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஆண் புலி. ஸோ இவங்களுடைய குணங்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் இந்த மிருகத்தை ஒற்றிய அந்த ஆண் புலிக்கு என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்குமோ இதையெல்லாம் இந்த சித்திர நட்சத்திர அன்பர்களிடத்தில் நீங்கள் பார்க்கலாம், அது ஒத்துப்போகும். அதே போல் இவங்களுக்கான பறவை அப்படி எதுன்னு கேட்டிங்கனாக்கா மரங்குத்தி பறவை. ஸோ இதுதான் சித்திர நட்சத்திரத்துக்கான மரங்குத்தி பறவை. அதே போல் இவங்களுக்கான மரம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா வில்வ மரம். நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்தல விருட்சம் இந்த வில்வ மரம், அற்புதமான விருட்சத்தை இவர்கள் உடையவர்கள். அப்போ இந்த சித்திர நட்சத்திர அன்பர்கள் அதே போல் தங்களுக்கான தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விஸ்வகர்மா, அதாவது சுக்கிரனையும் சுக்கராச்சாரியார் இருக்கிறார் இல்லையா, சுக்கராச்சாரியார் விஸ்வகர்மா, அதாவது சப்த ரிஷிகள் ரிஷிமார்களை இவங்க வணங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதிகமான ஜீவசமாதிகள் போகிறது, அதாவது ஜீவசமாதினா உண்மையிலேயே அவங்க ஜீவசமாதி அடைந்திருக்க வேண்டும், அந்த மாதிரி வழிபாடு செய்வது சித்திர நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போது இந்த சித்திர நட்சத்திர அன்பர்கள் எப்படின்னா பொதுவாக மற்றவங்களுக்கு என்ன தான் மரங்கள் வந்தாலும் ஏன் இந்த விருட்சம் மரம் இதெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம்னா ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த மரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. அப்போ எந்த சிவங்கோவிலில் வில்வ மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறதோ அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்து இந்த சித்திர நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செய்வார்களே ஆனால் இவங்க வெற்றி பெறலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் அதை ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ சித்திர நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தன் காரியங்களில் காரியவாதியாகவும்
ஓகேவா, ரொம்ப சுயநலம் உடையவர்களாகவும், அதே போல் அதிகமாக ட்ராவலிங் உடைய செய்யக்கூடியவர்களாகவும், ஊர் சுற்றுவதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸோ ட்ராவலிங் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் மேக்ஸிமம் இவங்க ஸ்பெக்ஸ் போடுறவங்க, அதாவது கண்ணாடி அணியக்கூடியவர்களாக இருப்பார். கண் உபாதைகள் இவர்களுக்கு இயற்கையாக அதிகமான உஷ்ணம் சுற்றுடம்பு, அதனால் இவங்களுக்கு என்னாகும், கண் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சொன்ன வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவர்கள், ஒரு விஷயத்தை ஒரு முறை சொல்லிட்டாங்கன்னா அதையே ரிப்பீட்டடாக அது நடந்து முடிகிறவர்களும் அதையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், அல்லது நடந்து முடிஞ்ச பிறகும் அதையே திருப்பி பேசக்கூடியவர்கள். இன்னும் கூட சொல்லணும்னாக்கா, அதிகமான அதிர்ஷ்ட மச்சங்கள் அல்லது அதிர்ஷ்ட குறியீடுகள் அல்லது வெட்டுகாயங்கள், உடம்பில் ஏதேனும் ஒரு அடையாளம் இருக்கும். ஆமாம். அப்புறம் ஏழ்மையான மற்றும் வறுமையான சூழ்நிலையில் வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக நல்ல முறையில் உயர்ந்து வரக்கூடியவர்கள், நல்ல உயரமான தோற்றத்துடனும் நிலையான புத்தி இல்லாமலும், ஓகேவா, நினச்சி நினச்சி பேசுறது. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு அதிகமாக என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, தைரியம் கொடுக்கக்கூடியவர்களாகவும், மற்றவங்களுக்கு தைரியம் கொடுப்பாங்க, இவங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்றத பார்க்கணும். எதிரிகள் மற்றும் பகைவர்களை குணம் அறியாது அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத தெரியாமல் எல்லார்கூடையும் இவங்க வந்து நட்பு பாராட்டுபவர்களாகவும், அந்த நட்பிலே பிரச்சனை வருகின்ற பொழுது எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாகவும் சமாளிக்கக்கூடியவர்களாகவும் இந்த சித்திர நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க. அதே போல் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. அதே போல் நல்ல படிப்பு இவங்களுக்கு இருக்கும். அதிகமான திறமை உடையவர்களாக இருப்பார்கள். நிறைய செய்தொழில் செய்வாங்க, வேலை செய்கிறது அப்படி இல்லைனா வந்து ஏதாவது பிஸ்னஸ்ங்கிறத விட கைத்தொழில் தான் இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதுக்குமே பிறரை எதிர்பார்க்காமல் செயல்படக்கூடியவர்கள் இந்த சித்திர நட்சத்திர அன்பர்கள். சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், ஆனால் அந்த சாதாரண வாழ்க்கையில் ஆரம்பித்து படிப்படியாக அழகாக முன்னுக்கு வரக்கூடியவர்கள் தான் இந்த சித்திர நட்சத்திர அன்பர்கள். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள், வெற்றியே நம்முடையது தான் அப்படின்னு எப்பொழுதும் வெற்றி நம்மக்கிட்டத்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இன்னும் கூட சொன்னால் எந்த எதிர்களுக்கும் அடிபணிஞ்சு போகாதவர்கள், ஓகேவா, எந்த நேர்மையான விஷயங்களுக்கு தலை குனிந்தும் அதே சமயத்தில் அதர்மமான விஷயங்களை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் இந்த சித்திர நட்சத்திர அன்பர்கள். இப்போ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பருப்பு சாதம் அல்லது பருப்பு பொடி அரைச்சி, தோரம் பருப்பு பொடி அரைச்சி, அந்த பருப்பு சாதம் தான் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது அது சிறந்த பரிகாரமாக அமையும். சித்திர நட்சத்திர அன்பர்களே,